ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இருக்கிற இடம் எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இல்லைங்க, நம்ம சிங்கார சென்னை தான். சென்னை சென்டரில் தான் இருக்கிறோம். அங்கே பாருங்கள், தேசிய கொடி பார்த்த உடனே நமக்கு சல்யூட் அடிக்கிற நினப்பு தான் இருக்குது, அந்த அளவுக்கு மாசாக இருக்குது. இப்போ நம்ம சென்னை சென்டரில் இறங்கிட்டு நாம் இப்போ 4:30 ஆயிடுச்சுங்க. இப்போ 4:30 இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, சென்னை சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மேம்பாலத்திலிருந்து தான் நம்ம இருக்கிறோம். மேம்பாலத்திலிருந்து நம்ம வந்து மெரினாவுக்கு நம்ம வந்து வாக்கிங்கிலே போகிறோம். ஓகேங்களா? சென்னை சென்ட்ரலுக்கு ஆப்போசிட்டில் மேம்பாலம் இருக்குது பாருங்கள். அந்த மேம்பாலத்து வழியாக நீங்கள் அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து இப்போ நடந்தே நம்ம வந்து மெரினா கடற்கரைக்கு போகிறோங்க. அதாவது அப்படியே இங்கேருந்து ஒரு நைட் வியூ எடுத்துட்டுனா முடிஞ்சு. அதே இது ஒரு 4 மணிக்கு வந்தோம்னா வச்சுக்கோ, இந்த இடம் வந்து மாசாக இருக்குண்டா. ஆனால் இப்போ எல்லாமே டிராஃபிக் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று மெரினாவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போது நாம் சென்னை சென்ட்ரலிருந்து நமக்கு நடந்து போகிற அளவு பார்த்திங்கன்னா, நமக்கு வாக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சீக்கிரம் போயிடலாம். ஏன்னா காலையில் மார்னிங் டைம்னால நமக்கு வந்து இது ஃபீல் அந்த இது தெரியாது. அந்த மேம்பாலத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரீட்டை வந்துட்டே வந்தீங்கன்னா இங்கே ஒரு உங்களுக்கு 4 ரோட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமான நிலையம் பாரிமுனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லொக்கேஷன் இருக்கும். நாம் வந்து ரைட் லெஃப்ட் சைடில் திரும்பக்கூடாது. ஓகேங்களா? அந்த இதில் இருந்து நம்ம ரைட் சைடில் போகணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 4 ரோட்ஸ் மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் திரும்ப தான் ரைட் சைடில் திரும்பிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, ரைட் சைடு திரும்பணும் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமராஜர் வெண்கல செலவு ஒன்று இருக்கும். அதை அப்படியே நீங்கள் ரசிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். பார்த்துட்டே அப்படியே அங்கேருந்து நீங்கள் எப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க, எங்கேயுமே திரும்பாதீங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. ஒருங்கிணைந்து கட்டளை மற்றும் மேம்பாடு துறையாம். மேலேறி உள்ளே போயிட்டாங்கண்ணா. வா, பாலம் சரியில்லைப்பா. சரி, போயெல்லாம் விட, எல்லாம் மட பின்னாடி வந்து முட்டிடுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு ஒரு 16 கிலோமீட்டர் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்மோர், சாரி எலும்பூர், பக்கி எக்மோரம். இது எக்மோர் தான் பேர், எலும்பூருக்கு. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோவில் அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே இங்கே தான் வருது புனித ஜார்ஜ் கோட்டை, இங்கே தான் இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை, கொத்தமல்லி. அந்த வழியில் போனீங்கன்னா மெரினாக்கு போய் சேர்ந்துடலாம். இன்னொரு 2 கிலோமீட்டர்ஸில் மெரினாக்கு போய் சேர்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நடந்தே போய்க்கலாம், வாக்கிங் மாதிரி நல்லா செம்மையாக இருக்கும். அப்படின்னு சந்தில் துணு போகிறாங்க, என்ன ஆகுதுன்னு தெரில. கரெக்ட், படி லாக் பண்ணிக்கிறாங்க. அந்த வழியில் நம்ம போக போகிறேங்க, நல்லா பார்த்துங்க. ஒரு பக்கம் தான் லாக் எடுத்து விடுவாங்க, காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே இது எடுத்து விடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. ஏன்னா நம்ம 4:30 அளவில் பார்த்தீங்கன்னா ஒரே 1 சைடு மட்டும் தான் நமக்கு போக்குவரத்து வந்து விடுவாங்க. ஓகேங்களா? 2 சைடு விட மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்து போக்குவரத்தே இல்லை, ஐ மீன் 1 சைடு மட்டும்தான். இப்போ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு 2 பக்கமும் போக்குவரத்து வந்து விடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து 5 மணிக்கு மேலே தான் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஜாலியாக நடந்து போகலாம். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லேருந்து நல்லா ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள் ஒரு இது இருக்குது. ஓகேங்களா? ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி ஒன்று பெருசாக இருக்குது, அது வந்து மாசாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சியங்கோட்டைக்கு போகிற வழினால இங்கே ஒரு உங்களுக்கு ஒரு 3 ரோட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 ரோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் போகக்கூடாது, மெரினாவுக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரைட் சைடில் போகணும். ஓகேங்களா? ரைட் சைடு போனோம், அது கீழே பார்த்தீங்கன்னா வச்சுக்க உங்களுக்கு வெறித்தனமாக இருக்கு. நம்ம ராணுவ வீரர்கள் 4 பேர் அங்கே இருக்கிறார்கள் பாருங்க, வெறித்தனமாக காவல் காக்குறாங்க. எடுக்கிறியா? இதுலேருந்து ரைட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு மெரினா கடற்கரை. இது என்ன பேர்? சே, இது என்ன, அது நினைவு கலைஞர் 100 ஆண்டு விழா நினைவு பேருந்து நிலையம்,
முத்தலினர் கலைஞர் முத்தலினர் கலைஞர். ஓகே, வீடு தான் மாசம் இருக்குமா, வேறு இல்லை தானே மாசம் தெரியுது. பேரறிஞர் அண்ணா. ஓகே, அடி இங்கே வர பேரறிஞர் அண்ணா. இங்கே 8 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு வந்து எல்லாம் போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா அம்மாவோட நாங்கள் இதுலேருந்து மூவ் பண்ணுவோம். அம்மாவோட நினைவடையும் பாருங்க, இரட்டை இலை. முன்னாடி வந்து நம்ம பீனிங்ஸ் போகிற மேலே குதிரை மாதிரி இருக்கிறது இரட்டை இலை. மதியம் பார்த்தோன்னா 7 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, சாரி 8 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு பச்சை தண்ணி குடிச்சுட்டு வந்தேங்க. ஆ, ஒரு பச்சை தண்ணி குடிச்சுட்டு வந்துக்கிறாங்க டீம்னு சொல்லிட்டு. நல்லா பாருங்க மக்களே, இதுதான் மெரினா கடற்கரை. சுமார் 5.5 மணி அளவில் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இடத்துக்கு. இருந்தாலும் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோ எடுத்துக்கொள்ளலான்னு ஒரு மனதளவில் ஒரு இது, அதனால் எடுத்து போட்டால் நல்லா பாருங்கள். இருட்டாக தான் இருக்கும். நாங்கள் 7 மணிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு நல்ல வீடியோ எடுத்து போடுகிறேன் பாருங்க. இப்போ வந்து சரியாக 5.5 மணி அளவு ஆகிறது. உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மெரினா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருட்டாக தான் இருக்கிறது, இன்னும் விடியோ இல்லை. விடிஞ்சோடனே உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்ப்போம். எப்படியோ நாங்கள் மெரினாக்கு வந்துட்டோம். மெரினாக்கு வந்து நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மணி அளவில் ஆகுது. உங்களுக்கு வந்து அதை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் மெரினா கடற்கரை. மெரினாவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் ஃபூல் இப்போ வந்து வேலை செய்யணுக்கிறாங்க. வேலை செய்கிறதுனால உங்களுக்கு இன்னும் 1 மந்த் உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அதனால் இப்போ வர நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூலை நம்பி நீங்கள் வராதிங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இது பாத்ரூம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் குளிச்சிக்கலாம். ஆனால் அங்கே 6 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஞாபகத்துலேயே வந்துட்டாங்க. கடைசியில் பார்த்தோன்னா ஸ்விம்மிங் ஃபூல் வேலை செய்கிறதுனால அந்த 1 மந்த்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. 1 மந்த்துக்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்க. அதனால் நீங்கள் வந்து குளிக்கிற மாதிரி இருந்தால் ஸ்விம்மிங் ஃபூலில் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டாய்லெட்டு பாத்ரூம் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெரினாவில் வந்து சுற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம், மெரினா கடற்கரை. வாங்க போய் பார்க்கலாம், பார்த்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அனுப்புவோம். அக்கிரிச்சோடு
எடுத்துக்கிறியா, செப்பல் இருக்குடியா, செப்பல் கல்வி கையில் எடுத்துக்கிறியா, இல்லை செப்பல் செப்பல் போட்டுக்கலாம். அங்க போன தூக்கி போட்டு நம்மள பாரு கரெக்டா இங்க வரமாதான் இங்கே இங்கே வரும்போது தான் அப்படியே அந்த அளவு வந்து அடிக்குது. அங்கே இருக்கும்போது இல்லை, அங்கே இருக்கும்போது சுமாராக தான் இருக்குது. இப்போ நான் அவன் படகு போகிறான்ல, நீ போகிற வீடியோ எடுக்கலான்னு சார் ஆகிட்டா. ஜீன்ஸ் பேண்ட் அந்த சேக் ஆகாது, உனது நாரூன் பேண்ட்டு. வெளிலகத்துக்கு ஆப்போசிட்ல தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்கு பாருங்க. நேரம் பார்த்தீங்கன்னா இதுதான் சிலைகள் இருக்கிறது, அம்மா சிலைகள். நம்ம இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா எழிலகத்தில் எதிர்புறத்தில் பார்த்தீங்கன்னா, இது எழிலகத்தில் இருக்கின்ற இது டிராஃபிக். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா எழிலகத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தத்ரூபமாக ஒரு சிலையை செஞ்சு வச்சு நிற்கிறாங்க. இது வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள். உழைப்பாளர் தினம் மே 1st பார்த்து நிற்பீங்க. அது மாதிரி இதை தத்ரூபமான இந்த சிலையை செதுக்கி வச்சு நிற்கிறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். எழிலகத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த இடம் இருக்குது. இடம் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா சிலைகள் இடம் இருக்கிறது. என்னான்னு தெரியல, எனக்கு உள்ள விடலை, எனக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டே பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு சனிக்கிழமை, என்னான்னு தெரியல யாரும் ஒன்றும் விடலை. 8 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க, இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க மக்களே, என்னான்னு தெரியல இன்றைக்கி ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, என்னான்னு தெரியல, இன்னும் ஓப்பன் பண்ணல. 8:30 ஆக போகுது. உள்ளே பார்த்தோன்னா யாருமே இல்லை. அதனால் நாங்கள் வெளியேருந்து ஒரு 2 ஃபுட்டேஜ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறதுக்காக ஒரு போட்டோ போடுறேன். வீடியோ பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ரைட் சைடில் இருக்கிறது புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா. நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம், ஐ மீன் ஜெயலலிதா கருணாநிதி சிலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த சென்னை பல்கலைக்கழகம். பாருங்கள், இதுதான் நம்ம அறிஞர் அண்ணா அவங்களுடைய நினைவு உள்ளே இருக்கிறது சிலைகள். நாம் இப்போ அங்கே போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், அறிஞர் அண்ணா அண்டு கருணாநிதி சிலைகள் இருக்கின்ற முன் நுழைவாயிலே தான் பாருங்கள் பெரியறிஞர் அண்ணா நினைவிடம். புதுப்பிக்கப்பட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் திறந்து வைக்கப்பட்ட டேட் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டுள்ளது 26/2/2024. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கருணாநிதி சிலை, ஐ மீன் போட்டோஸ் இருக்குது பாருங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணாவோட போட்டோ. அது அறிஞர் அண்ணா எஸ் ஆ ஆ
நல்லா பார்த்துங்க. உள்ளே வந்து நினைவகத்தை சுற்றி பார்க்கணும்னா நமக்கு டைமிங் போடணுங்கிறாங்க. பார்வையாளர் அனுமதி நேரம் காலை 9 மணி டு மாலை 8 மணி வரையும். எல்லா டேயும் நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் காலையில் 9 மணி டு நைட்டு மாலை 6 மணி 8 மணி வரையும் தான் நமக்கு வந்து உள்ள அலோடு. நமக்கு திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிறு, ஐ மீன் சனி ஞாயிறு எல்லா நாளும் உங்களுக்கு உள்ள எலிஜிபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் தான் நிலை வாயல் நான் மட்டும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே பார்க்க போகிறேங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆயிடுச்சு, ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது. உள்ளே போயிட்டு உங்களுக்கு உள்ளக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் பாருங்க மக்களே, அரை மணி நேரம் வெயிட் பண்ணி எப்படி அடிச்சு பிடிச்ச உள்ளே வந்துட்டேங்க. அரை மணி நேரம் வெயிட் பண்ணாங்க, இப்போ தான் உள்ளே ஒட்டுனுக்குறாங்க. இதுதான் பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ், அரியன் அண்ணாவோட என்ட்ரன்ஸ் இதுதான். அப்படி நம்ம போயிட்டுக்கிறாங்க உள்ள. இந்த வீடியோ உங்களுக்காகவே பிரத்யேகமாக எடுக்கப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னா அரியன் அண்ணா பெருங்காட்சியகம் உள்ள பார்த்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க, மியூசியம் அது. இந்த வீடியோ எடுக்கிறோம் இந்த பாருங்க, இது அறிஞர் அண்ணா சிலை பாருங்க, எல்லாரும் பார்த்துருக்கோம் அறிஞர் அண்ணா சிலை. எப்படி அடிச்சு பிடிச்சனும் உள்ள வந்துட்டு நம்ம அறிஞர் சிலை பார்த்துட்டோம் பாருங்க. அறிஞர் சிலை எங்க தான் இருக்குது? அறிஞர் அண்ணாவோட சிலை. அறிஞர் அண்ணாவோட சிலைக்கு பின்னாடி தான் நம்ம கலைஞர் சிலை இருக்கு. அந்த கலைஞர் சிலை நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? அறிஞர் அண்ணா சிலை பார்த்துட்டு முடிச்சுட்டு கலைஞர் சிலை இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற லெவலாக இருக்கு இந்த இடம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், செம்மையாக இருக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வெட்டுலாம் பதிச்சு வச்சு நிற்கிறாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல சிலை இருக்கு பாருங்க. சிலைக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் மாதிரி இருக்கு பாருங்க, வளைவு. இது வந்து முக்கியமான இல்லை, அது என்ன ஆடை இறங்குது. ஆமாம், எங்க எல்லாமே மியூசியம் வேணால் உள்ள அலோடு இப்போ இல்லை நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் அலோட் பண்ணுவாங்க. ஆமாம், அதான் இது இதோட முடிஞ்சு. இந்த வசனங்கள்லாம் வேணும் இல்லை, எல்லாம் தெரிந்து வரை போல நடிப்பெறுகிறது, தெரியாதை கேட்டு தெரிந்து கொள்கிறவர். இனி உரிமை மொழி உரிமை எவரிடம் யாசித்து பெறுவதெல்லாம் இனியேறி பயணமாக வைத்து போராடி பெற வேண்டியது. அதான், ஆமா அவ்வளவுதான். லைட்டில் கூட கலைஞர் தான் எழுதி வச்சு நிற்கிறாங்க. ஆனால் இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வேறு லெவல். பேக் சைடு பார்த்தீங்கன்னா கடற்கரை, பேக் சைடு பாருங்க கடற்கரை. அப்படி தான் நினைக்கிறேன். இந்த வழி எதற்கு வைத்துள்ளார்கள் என்று தெரியவில்லை.
இந்தளவு நம்ம போய் சென்று பார்ப்போம். இப்போ நாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கலைஞர் நினைவகத்துக்கு பேக் சைடு தான் இருக்கிறோம். பேக் சைடில் பாருங்க, வேற லெவலில் இப்போ செஞ்சு வச்சுருக்கிறாங்க. பாருங்க தான் கலைஞர் பேக் சைடு, அவருடைய நினைவகத்தின் பேக் சைடு பாருங்க. மெரினார் கடற்கரை, கடற்கரை ஓகே. அநேகமாக அவருடைய பேனா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வைக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு டவுட்டு, பட் தெரியல. அங்கே தான் கொஞ்சம் வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல பாருங்க, ஜூம் பண்ணுற பாருங்க, அந்த இடத்துல வேலை செய்கிறாங்க. மேபி அங்கே தான் பேனா வைக்குவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வைக்கும் போது நமக்கு தெரியும், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம் ஓப்பன் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சோம், ஒன்றும் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலைங்க, ஐ மீன் உள்ள வந்து நுழைவாயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் மியூசியம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மியூசியம் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, அங்கே சிலைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கருணாநிதி சிலைக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி. அது எடுத்துகிட்டு போயிட்டு மியூசியம் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த நம்பர் நீங்கள் சொல்லணும், ஓகேங்களா. அந்த நம்பர் சொன்னால் தான் உள்ளே அலோட் பண்ணுவாங்க. இது என்னென்னா ஒரு டிக்கெட் மாதிரி, உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசியம் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் தான். நீங்கள் அந்த நம்பர் சொன்னோடனே உள்ளே போய் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். உள்ளே போய் பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. அப்படியே தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க, செம்மையாக இருக்குது. உள்ளே போயிட்டீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே உங்களுக்கு மரணமாசாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கருணாநிதி அவர்களுடைய மியூசியம் வேறு லெவலில் செஞ்சு வச்சு நிற்கிறாங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்புறமேட்டு நம்ம பார்ப்போம், நம்ம உள்ளே போகிறோம், ஓகே. பாருங்கள் மியூசியம் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. கல்லையில் அறிவாலயத்தில் கீழே பார்த்தீங்கன்னா மியூசியம், அண்ணா 1971 மேம்பாலம், சென்னையில் முதன்மை சாலையின் அண்ணாச்சலையில் அமைந்து பெரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பெரும் மேம்பாலத்தை சாரும். நிறைய வசனங்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. பாருங்க, பூம்புகார் சிற்ப கலைக்கூடம். வேற லெவலா இருக்குங்க மியூசியம் வந்து, கலைஞர் மியூசியம் மறக்காம விசிட் பண்ணிட்டு போங்க, வேற லெவலா இருக்கு. தாயின் பாசமும் தனையின் நேசமும். பாருங்க, இதுதான் கலைஞரோட மியூசியம், அருள் காட்சியகம், பெருங்காட்சியகம். இப்ப நாம உள்ள போக போறேங்க பாருங்க. தமிழ்தாய் வாழ்த்து இதம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த மியூசியம் கண்டிப்பாக வந்தால் மிஸ் பண்ணாங்க, விசிட் பண்ணுங்க, ஓகேங்களா. இங்க பாருங்க வேற லெவல். போராளி உள்ள போறோம்ப. தலைவர் கலைஞர் வென்ற 7 சட்டமன்ற தொகுதிகளை சரியாக கண்டறிந்து தொடவும். உங்கள் கைபேசி எண்ணிற்கு விரைவில் பகிரப்படும். நன்றி. இந்த சிறுவர்களில் சிறு வயது கலைஞரை கண்டுபிடியுங்கள். யார் அவரு? நேராக கேமராவை பார்க்கவும். உங்கள் புகைப்படம் எடுக்கப்பட்டுவிட்டது.
புகைப்படம் செயலாக்கப்படும். சரியாக சொன்னாய், அடுத்ததை முயற்சி செய். தலைவர் கலைஞரின் கதை மற்றும் வசனத்தில் உருவான திரைப்படத்தின் பெயரை கண்டுபிடியுங்கள். கூட ஓகே. சரியாக சொன்னாய், அடுத்ததை முயற்சி செய். நீ தப்பா இருந்தா அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். லைனை குசிறது. கலைஞரால் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் இரண்டை தேர்ந்தெடுக்கவும். இந்த சமத்துவபுரத்தில் கட்டப்பெற்றுள்ள 100 வீடுகள், 40 வீடுகள் ஆதி திராவிட வகுப்பினருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. நீ எப்படி பண்ணாலே அது கரெக்ட் ஆயிரும். சரியாக சொன்னாய், அடுத்ததை முயற்சி. வேண்டி நின்று விடுதலை போரில் விழுந்துபட்ட மாணவர்களுக்கும் தியாக செம்மல்களுக்கும் வணக்கத்தை செலுத்துகின்றேன். மண்மீட்க எழுந்த போராட்டத்தின் முடிவில் வெற்றி கழிப்புடன் பறந்து பட்டொழி வீசிடும் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தின் முதலமைச்சர்கள் தான் இந்நாளில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று நான் எழுப்பிய உரிமை குரலை புறக்கணிக்காமல் ஒப்புதல் தந்த ஒன்றிய அரசுக்கும் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அம்மையாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற நமது உறுதி படைத்த உள்ளத்திற்கு கிடைத்த பரிசு இதுவென எண்ணி பகிர்கிறோம். நன்றி, வணக்கம். எதுவுமே இல்லையாடா பாரு. படம் போறதுக்கு நாங்க வெளியே போயிருங்க, கவலைப்படாதீங்க. ப்ரொஜெக்டர் ஃபுல்லா செம்மையா பண்ணிச்சுங்க. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர். கலைஞரன் சிந்தனை சிதறகள் வேற லெவல் தான். இங்க இருந்த பாருங்க, இங்க இருந்த பாருங்க. பாருங்க இங்க பாருங்க, திருடியில வாவ் வேற லெவல்ரா. அதான் அங்கீகராரு, நாம் கிளம்பலாம். டைம் இருக்கு பைக் அங்க பாருங்க, எப்படி வேற லெவல் செஞ்சுறாங்க. இது வந்து வேற லெவலா இருக்கு. இதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணுவாங்க நினைச்சு பாரு. கண்டிப்பா மேனா வச்சிருவாங்க. கடைசி காட்சி 7:40 தொடங்கும். ஓகே, மகன் தந்தைக்கு அற்றும் உதவி குரல். பாத்துங்க, இது கலைஞர் புத்தக விற்பனை நிலையம்,
ஆனால் இந்த ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணலை, க்ளோஸில் இருக்குது. மேபி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணால் நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம கலைஞரோட மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம வெளியே போகிறோம். இந்த விஷயம் நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சென்னைக்கு வந்தீங்கன்னா இந்த மியூசியம் வந்து பார்த்துட்டு போங்க. கம்பல்சரி, நல்லா செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. அவ்வளோதான், இப்போ நம்ம வெளியே போகிறோம். கலைஞர் உலகம் பாருங்க. நம்ம கலைஞர் அண்டு அறிஞர் அண்ணாவோட நினைவகம் பார்த்துட்டு மியூசியம் பார்த்துட்டு இப்போ நம்ம ஜெயலலிதா நினைவகத்தை வந்து நிற்கிறோம் பாருங்க. எம்ஜிஆர் அண்டு ஜெயலலிதா நினைவகம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சிலை இருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய இது இருக்கும். ஓகேங்களா, இதுலேருந்து நம்ம போவோம். போலீஸ் கூட. ஆமாம், இப்பொழுது நம்ம எம்ஜிஆர் நினைவகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள். எம்ஜிஆர் மியூசியமும் பாரத ரத்னா எம்ஜிஆரோட நினைவகம். யாருனாலும் வச்சுங்கிறாங்க. இது அண்டர் கிரவுண்ட் தான், ஆனால் பட் இது எப்படி பண்ணி வச்சுக்கிறான்னு தெரியல. இதுதான் புரட்சி தலை விஜய் ஜெயலலிதாவின் அம்மாவின் நினைவகம். இல்லை அதுக்கும் நம்ம ஆளுங்க காசு கூட கேட்பாங்கப்பா. அம்மா அருங்காட்சியகம் இது அனைமா க்ளோஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க மக்கள். அம்மாவுடைய அருங்காட்சியகம் இதுதான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸில் இருக்குது என்னான்னு தெரியல. இது பாருங்கள், எல்லாம் க்ளோஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து அம்மாவோட உணவகத்தை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சாரி, அம்மாவோட நினைவாக மட்டும். ஆ, ஃபீனிக்ஸ் பறவை. ஃபீனிக்ஸ் பறவைடா, ஃபீனிக்ஸ் பறவை இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான்டா, இது க்ளோஸ் பண்ணுறேன். ரெடி பண்ணலாம் நினைக்கிறேன். ரெடியில் பண்ணல. இல்லையே சரந்தது அப்படி.